மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழிகாட்டில்படி ரயில்வே ஆலோசனை கூட்டத்தில் இன்று கதிரானந்த் எம்பி அவர்களும் திரு கலாநிதி வீராசாமி அவர்களும் திரு ரவிக்குமார் அவர்களும் திரு விஷ்ணுகுமார் அவர்களும் விஷ்ணு பிரசாத் அவர்களும் சகோதரி திருமதி கனிமொழி சோம் அவர்களும் திரு கிரிராஜன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்று ஏற்கனவே ரயில்வே துறையிடம் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் மேலும் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வைத்த கோரிக்கைகளை எந்த நிலையில் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சில கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி அவைகளெல்லாம் விரைந்து முடித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். குறிப்பாக மத்திய சென்னையில் பொறுத்தவரைக்கும் யானை கவுனி மேம்பாலம் ரயில்வே பாலம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டுகிறது. இதை நாங்கள் பலமுறை நாங்கள் எடுத்து சொல்லும்போது இன்னும் சொல்கின்றால் இங்கே 3 பொது மேலாளர்கள் மாறிவிட்டார்கள், ஆனால் இந்த யானைக்கவுனி மேம்பாலத்துக்கு விடிவு காலமே வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் நானே தனிப்பட்ட முறையிலே எங்கள் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் நானும் சேர்ந்து இதை இந்த பாலத்தை விரைந்து முடித்து பல முறை நாங்கள் நேரே வந்துள்ளோம். ஆனாலும் இந்த ரயில்வே துறையின் தாமதத்தால் குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலில் வட சென்னையும் மத்திய சென்னையும் தவித்துக் கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடித்து விடுவோம் என்ற உறுதியினை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த ரயில்வே துறை செய்யும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். அதேபோல் மற்ற சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதியின் சார்பாக பல கோரிக்கைகளை வைத்தார்கள். குறிப்பாக அனைத்து கோரிக்கைகள் என்றால் சென்னையிலே புறநகர் ரயில்வே பார்த்தீங்கன்றால் அதிக கூட்டல் நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக வேலையை முடித்து வேலைக்கு செல்லும் போதும் வேலையை முடித்து திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ரயில் ட்ரெயின் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஆர்டிஎஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போக்குவரத்து இருக்கிற நேரத்தில் 15 நிமிடத்துக்கு ஒரு முறை ட்ரெயினை விடுகிறார்கள். அதை பார்த்து 5 நிமிடத்துக்கு ஒரு முறை ட்ரெயினை விட்டால் மக்களுக்கு பயனளிப்பதற்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்கள் மெதுவாக ட்ரெயின் விடுவதால் அதிக மக்கள் கூட்ட நெரிசலை ஃபுட்போர்ட்டில் தொங்கி கொண்டு போகிறார்கள். இதை பார்ப்பதற்கு எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, அது சரி செய்ய சொல்லிருக்கோம். இப்போது அவர்களிடம் ட்ரெயின் இல்லாததால் கோச்சுகளை எண்ணிக்கையை ஏற்றுகிறேன்றார்கள். ஆனால் நாங்கள் கேட்டது 5 நிமிடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ட்ரெயின் விட்டால்தான் இந்த கூட்ட நெரிசலை நீங்கள் தவிர்த்து பொதுமக்களுக்கு பயனளிக்குமாறு இருக்கின்றோம். அதுபோல் அவர்கள் பிரச்சனைகளை பிடித்தோம், அனைத்து பிரச்சனைகளையும் வைத்து கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்றார்கள். குறிப்பாக பார்த்துக்கின்றால் திருமதி கனிமொழி சோம் அவர்கள் வைத்த கோரிக்கை ரயில்களில் குறிப்பாக கழிவறைக்கு செல்ல முடியவில்லை. அந்த கழிவறை சென்றால் துர்நாற்றம் அவ்வாறு வீசுகிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதை சுத்தமாக வைத்திட நீங்கள் உதவுங்கள். பாதிப்பதற்கு சில இடத்துகளே சுத்தம் செய்வதில்லை, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது சொன்னார்கள். அதையே நாங்கள் குறித்திருக்கோம். நாங்கள் வைத்த கோரிக்கை முக்கிய அம்சம் என்றால் குறிப்பாக சப்போபன் ரயில்வேல புறநகர் ரயிலில் பார்த்திங்கன்றால் எந்த ஸ்டேஷனிலுமே கழிப்பறையே இல்லை. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதுக்காக அனைத்து ரயில் நிலைகளிலும் புறநகர் ரயில் நிலைகளில் கழிப்பறை வைத்தே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். அதை அவர்கள் ஆலோசனை செய்கிறேன் என்றார்கள், குறிப்பாக செய்வார்கள் என்றார்கள். மேலும் முக்கியமாக கோரிக்கை என்றால் இப்போது மத்திய சினிக்கு உட்பட்ட எழும்பூர் ரயில் நிலையத்தை புதுப்பிக்கப் போகிறார்கள். சுமார் 380 கோடி ரூபாய் செலவிலே புதுப்பிக்கப் போகிறார்கள். அவ்வாறு புதுப்பிக்க எழும்பூர் ரயில்வேக்கு மறைந்த தமிழகத்தின் காவலர் முத்தமிழ் அழிகர் கலைஞர் பெயரை அதற்கு வைக்கவும் என்று கோரிக்கையை நான் வைத்திருந்தேன். அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களால் முடிந்த மக்கள் பிரச்சினைக்காக அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலே வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் சரி செய்வார்கள் இருப்பார்கள். அது என்னென்ன கோரிக்கை வைத்தாலும் மேலும் நாங்கள் இங்கு மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒலிக்கும். ஓகேமா? அதாவது ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்றால் இப்போ நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் பேசினோம், கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, ஆனால் வந்து இப்போ அப்படியே பின்னாடி எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அது பார்த்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 60 வயது பிடித்தவர்களுக்கு சில நிறைய சலுகைகள் இருந்து அத்தனையும் அவர்கள் வந்து லாபம் இல்லை என்று பிடித்தார்கள். இதை நாங்கள் இங்கிருந்து பாராளுமன்றத்தில் எங்கள் குரல் அளிக்கப்படும்.